ஸ்னேஹாலயா சில்க்ஸ், இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த மறுப்பது, அத்தியாவசிய பொருட்கள் மீது ஜிஎஸ்டி வரி விதிப்பது, பெட்ரோல் டீசல் விலையை கடுமையாக உயர்த்தியது, வீட்டு உபயோக சிலிண்டர் விலையை உயர்த்தியது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அனைத்து தொழிற்சங்கத்தினர் சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. அதன்படி சென்னை அண்ணா சாலையில் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மத்திய அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பி சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். அப்போது போலீசார் தடுப்புகளை தாண்டி சென்று போராட்டக்காரர்களை கைது செய்ய முற்பட்டதால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதேபோல திருச்சி தெப்பக்குளம் தபால் நிலையம் முன்பு ஆண்கள் பெண்கள் என சுமார் 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய அரசுக்கு எதிராகவும் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தெரு நாடகமும் அரங்கேற்றப்பட்டது. அப்போது பிரதமர் மோடி மற்றும் தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் முகமூடியை அணிந்து கொண்டு நின்று கொண்டிருக்க டெல்லி செலோ டெல்லி செலோ, இந்தியாவே இந்தியாவே டெல்லி செலோ என்ற முழக்கம் பிரதானமாக முன்வைக்கப்பட்டது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் காந்தி சிலை ரவுண்டானாவிலிருந்து ஊர்வலமாக வந்து ராஜபாளையம் தென்காசி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கி முன்பு 300க்கும் மேற்பட்டோர் மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். இதேபோல கடலூரில் மத்திய அரசை கண்டித்து சிஐடியு ஒருங்கிணைப்பு குழு சார்பில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஜவான் பவன் சிக்னல் அருகே சாலையில் அமர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். போராட்டத்தால் கடலூர் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து தடைபட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே மத்திய அரசுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள பாண்டி பஜார் பகுதியில் நடைபெற்ற போராட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது போராட்டக்காரர்களில் சிலர் ரயில் மறியலில் ஈடுபட முயன்றதால் போலீசார் அனைவரையும் கைது செய்து அழைத்து சென்றனர். மத்திய அரசை கண்டித்து நெல்லை வண்ணாரப்பேட்டை பிஎஸ்என்எல் அலுவலகத்தை முற்றுகையிட்டு நடைபெற்ற போராட்டத்தில் அனைத்து கட்சியைச் சேர்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது மோடி ஒழிக என்ற கோஷத்துடன் கழுத்தில் காய்கறி மாலையை அணிந்து கொண்டு காங்கிரசார் ஊர்வலமாக வந்து போராட்டத்தில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் பாஸ்போர்ட் அலுவலகம் முன்பு நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். சாலையை மறித்து நடைபெற்ற போராட்டத்தால் போக்குவரத்து தடைப்பட்டதை தொடர்ந்து போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்தனர். ஸ்னேஹாலயா சில்க்ஸ், இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.